நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாக கூறியுள்ள சீமான், விஜய் தன்னுடன் கூட்டணி அமைக்க விருப்பப்பட்டால் இணைந்து செயல்படுவேன் என தெரிவித்துள்ளார். கரூரில் இன்று நடைபெறும் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்ற சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளும் மாநில கட்சிகளாக நடந்து கொள்வதாக புகார் கூறினார். கர்நாடகான்னு வரும்போது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ, அது மாநில கட்சியா இந்திய கட்சியா அதை மட்டும் சொல்லுங்க. மாநில கட்சியா மாறிக்கிறீங்கல்ல, ரெண்டு பேருமே 9000 கோடிக்கு அறிவிப்பு போட்டிருக்காங்க. அத்துடன் தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு எதற்காக ஸ்டாலின் ஓட்டு கேட்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய அவர், இதே இடத்தில் ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் தராதவர்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றி இருப்பார் என்று கூறினார். நான் என்ன கேட்கிறேன், ஸ்டாலின் அவன் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கான்ல, நீங்க ஒரு பார்ட்டி பிரசிடென்ட்னா எனக்கு இந்த கேள்வி கிடையாது. நீங்க என் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், யாரை கேட்டு நீங்க போய் அவனுக்கு எனக்கு தண்ணி தர மாதிரி ஓட்டு கேட்டீங்க? ஆனா உண்மையிலேயே சொன்னேன், அம்மையார் ஜெயலலிதாவா இருந்தா இந்த மாதிரி நிலைமையில கர்நாடகாவில் தண்ணி தரலைன்னா காங்கிரஸோட கூட்டணி வைக்க நிலைமை தான், வேணா வெள்ள விடான்னு இருப்பாங்க. அதுல அந்த அம்மா கிரேட். அதைத் தொடர்ந்து விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாக கூறிய சீமான், விஜய் தன்னுடன் கூட்டணி அமைக்க விருப்பப்பட்டால் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்தார். வரணும், அண்ணனுடைய கோட்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு, உடன்பாடு இருக்கு, நான் வரேன், அண்ணன் கூட இருக்கிறேன்னா நான் அதில் என்ன தம்பி தா அண்ணன் கூட வந்தால் வேணான்னு சொல்லிடுவேன். நான் வரணும், அவர் ஒரு கோட்பாட்டை எடுத்து வைக்கணும், அந்த கோட்பாட்டில் எனக்கு உடன்படணும். எங்கள் அண்ணன் கமல்கிட்ட கடைசி வரைக்கும் தெளிவில்லை, அவர் வந்து இந்தியரா அது திராவிடரா அல்லது தமிழரா அது கடைசி வரைக்கும் அவர் விளக்கவே இல்லை. பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யோகி ஆதித்யநாத் காலில் ரஜினி விழுந்தது அவருடைய சொந்த விருப்பம் என்பதால் தவறு இல்லை என கூறினார். அவர் பார்வதி தேவியிட்ட பால் குடிச்சவர்ன்றது, ஞானப்பால் குடிச்சவன்னு குனிஞ்சு வணங்கினதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒரு இதான். அவருக்கு விருப்பம் என்னவோ அதுதான். நானே இருக்கேன், பெரிய கல்வியாளனை ரொம்ப நல்லா பேசுகிறவன் கெட்டிக்காரனை பார்க்கும்போது எனக்கும் பொறாமை வரும், அவனை வணங்கணும்னு தோணும். அதெல்லாம் அதை போய் எடுத்துக்கிடக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.